அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். கரிகாலன் சார் என் மேல பேரன்பு வச்சிருக்காரு, அது ஆபத்தானது. ஏன்னா மஜித் மஜித்ங்கிறது ஒரு மிக உயர்ந்த இயக்குனர். அவர் இடத்துல என்னை நான் வச்சுக்க விரும்பல. நான் வசந்தபாலனாவே இருக்க விரும்புறேன். அந்த இடத்தை தொடுவதற்கு என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருப்பதனால் நான் சில சண்டை காட்சிகள் சில விஷயங்களை பண்ண வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். ஒரு நாள் மஜித் மஜீதியை நோக்கி நகரலாம், அதுக்கு காலம் எனக்கு துணை நிற்கட்டும். அதுக்கு கரிகாலன் சாருடைய பேரன்பு காரணமா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப பேரன்போட தான் இந்த வார்த்தைகள் வருது. வெயிலோட ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்துட்டு சங்கர் சார் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு சொன்னார், ஈரானிய ஃபிலிம் மாதிரி. சத்தியமா தெரியாது அது ஈரானிய படமா என்ன படம்ட்டு. என் ஊர் படத்தை என் வாழ்க்கையை நான் பதிவு பண்ணேன், அப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அன்புக்கு நன்றி. எப்பயுமே பேரன்பு ஆபத்தானதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த குறும்படத்தில் வர்ற அன்பும் ஆபத்தானது. மக்களுக்கு அரசியலை தான் ஒரு கலைஞன் முன்வைக்கணும், அன்பு இல்லை அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதை நோக்கி தான் நான் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ கரிகாலன் சார் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்போ சமீபமாக ஒரு திரைப்படம் வந்தது, அதற்கு அவர் ஆற்றியிருக்கிற எதிர்வினை என்பது இந்த சமூகத்திற்கு மிக தேவையான ஒன்று. ஒரு திரைப்பட இயக்குனராக என்னால் ஒரு வரி தான் எழுத முடிஞ்சு. ஏன்னா நான் திரைப்படத்துக்குள்ளே இருந்துட்டு அதை செய்ய முடியல. ஆனாலும் நான் ஒரே ஒரு வரியில் அதை நான் கடந்து சென்று விட்டேன். ஆனால் அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார் சார். இப்போ நம்மளுக்கு இருக்கிற சிக்கலே என்னன்னா, இப்போ அமெரிக்காலே அதிபர் மாறிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சிக்கலே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்மையாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அரசியல் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் படம் எடுக்கிறப்ப நீங்கள் அழுக்கானவங்களே படம் எடுக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஓ, எளிமையானவங்களாம் அழுக்காக தான் பார்ப்பாங்க தம்பி அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தலித் வீட்டில் கர்நாடக சங்கீதம் தான் இதுக்கு முன்னாடி திரைப்படங்களை பாடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. தலித் இலக்கியமும் தலித் சினிமாவும் வந்த பிறகு தான் ஓ அழுக்கானவங்க ஏன் இவங்க படத்துலலாம் எல்லாரும் அழுக்காவே இருக்கிறாங்க, குளிக்க மாட்டாங்களா ரேஞ்சுக்கு தான் இந்த சமூகம் பொது சமூகம் எளிமையானவர்களை என் படங்களையே பார்த்து இருந்துச்சு. மெதுவாக என் பின்னாடி நாலஞ்சு பேர் வந்த பிறகுதான் ஓ எளிமையானவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்க போல, வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு போல, விழுப்புரம்னு ஒரு ஊர் இருக்கு போல, விருதுநகர்னு ஒரு ஊர் இருக்கு போல அப்படிங்கிற ஒரு புரிதல் மெதுவாக வர துவங்கியது. அந்த 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 புரிதலை ஒரு கலைஞன் ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து தினமும் நடக்கிற ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாடியும் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அசோக் சாம்ராட்டோட இந்த படம் பார்த்தேன், அது ஒரு நான்லீனியர் திரைக்கதை அமைப்பை கொண்டது. அந்த எழுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப வசீகரமாக இருந்தது. அப்புறம் அதில் நடித்த என்சி இல்லைங்க கருப்பு பிரமாதமாக பண்ணியிருந்தாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எல்லாருக்கும் எந்திரிச்சுங்க. நான் சினிமாவில் கூட அப்படி ஒரு லத்தியை ரெடி பண்ணி அடிக்க முடியாது, அவ்வளோ அடி டம்மு டம்னு விழுது, எப்படா இதை எடுத்தாங்க அப்படின்னு ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தோணுச்சு. முதல்ல அந்த திரைக்கதை அமைப்பு எனக்கு வசீகரமாக இருந்தது. அப்புறம் எல்லா நடிகர்கள்ட்ட இருந்தும் அவர் நடிப்பு வாங்கின விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தார். சரி ஓகே, இப்போ கஸ்தூரிபாய் காந்திக்கு அப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு அவங்க மனைவியார் பேர் கேட்டோன்னு சரி காந்தி தந்த துயரங்களையும் கொடுத்தார் கஸ்தூரிபாய்க்காக அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணைவியார் கிடைத்தது மகிழ்ச்சி. ஸோ என்னன்னா, ஒரு படம் பேசுகிற அரசியல் என்பது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். நான் வந்து கனைநகரை வைத்து ஜெயில்னு ஒரு திரைப்படம் எடுத்தேன். அப்போது நான் சொன்னேன், அரசு வந்து ஐடி நிறுவனங்களுக்காக ஒரு சாலையையே மொத்தமாக ஒதுக்குது, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணுது. அவங்க குடிநீர் வசதியிலிருந்து அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பிலிருந்து எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணுது. அவங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 22 வயசு முடித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து வர்றவங்களுக்கு அவங்க கையில் 40,000 ரூபா ஃபோனை தருது, அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளத்தை தருது. அதே மாதிரி தமிழகத்தில் நகரத்தில் இருக்கிற பழங்குடியினரை
நகரத்துக்கு மையத்துல இருக்கிறவங்கள எந்த கேள்வியும் இல்லாம அவங்கள பிச்சு கொண்டு போய் தூக்கி கண்ணகினர் மாதிரி ஒரு இடத்துல அது போடுது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சொர்க்கமும் ஒரு பக்கம் நரகமும் சேர்ந்து இருக்கிறது. ஒரு பக்கம் ஒருத்தன் கையில 40,000 ரூபாய் ஃபோனும் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் 22 வயசு படிக்கிற ஒரு பையனுக்கு, இல்ல 22 வயசுல வேலை செய்யற ஒருத்தனுக்கு கிடைக்குது. இந்த பக்கம் அவன் படிப்பு இல்லாம வாழ்க்கை இல்லாம ஒரு பக்கம் நரகத்தின் ஓரத்துல இருக்கிறான். நீங்க அந்த ஓஎம்ஆர் ரோட்டை பாத்தீங்கன்னா சத்தியமா தெரியும், அதனுடைய இடது பக்கம் நரகமும் வலது பக்கம் சொர்க்கமுமாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த அந்த காட்சியை பாக்குறப்ப தோணுச்சு, அங்க ஒரு பையன் அப்படி இருக்கிற ஒரு ஐடி பொண்ணோட கழுத்துல இருந்து செயின் அத்துட்டு போனான்னா நான் யார் பக்கம் நிக்கணும்? இந்த சமூகம் ஒருத்தனுக்கு மட்டும் இவ்வளோ சலுகைகளை வழங்குது, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே வழங்கல. அவன் படிப்பை கட் பண்ணுது, அவனுடைய இடத்தை பூர்வீகக்கூடிய மொத்தமா தூக்கி புடுங்கிருச்சு. ஸோ நான் யார் பக்கம் நிக்கணும்ன்றப்ப நான் வந்து நான் செயின் அத்துட்டு போனவன் பக்கம் தான் நான் நிற்பேன். ஏன்னா சமுதாயம் ஒரே தட்டில் வாழ்கிற ஒரே நகரத்தில் வாழ்கிற ஒருத்தனுக்கு சமமாக அவனை மதிக்கலை, நியாயம் வழங்கலைன்றப்ப நான் அவன் பக்கம் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவனுடைய குரலை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சமூகம் ஒருத்தனை திருடனாகுதுன்னா அந்த சமூகத்தினுடைய தவறு தான். அதை நீங்கள் கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கிறீங்க, பெரிய வீடு வச்சுருக்கீங்க, கேட்டு போட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டை உடச்சிட்டு ஒருத்தன் நகையை திருடிட்டு போயிட்டான்னா கவலைப்படக்கூடாது. உடனே யாராவது கமெண்ட் கீழே போடாதீங்க, உன் வீட்டில் திருட்டு போனா நீ கவலைப்பட மாட்டேயான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு மினிமமான ஒரு அக்கறையை கவனத்தை அட்லீஸ்ட் ஒரு படைப்பாளி உருவாக்க வேண்டும். தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்க பழங்குடியினரை எல்லாரையும் அவர்கள் திருடர்கள், அவங்க கொள்ளையடிக்கிறவங்க அப்படின்னு தான் இந்திய சமூகம் முழுக்க வரையறுத்துருக்கு. அவங்க வந்து வீடு புகுந்து கொள்ளையடிப்பாங்க, மொத்தமாக ஏன் கொள்ளையடிக்கிறாங்கிற கேள்வியை கூட ஒரு படம், ஒரு கதை, ஒரு சினிமா, ஒரு கலைப்படைப்பு எழுப்ப வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இப்போ ஏன்னா இப்போ நான் முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா, சில முக்கியமான கேள்விகளை நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ தமிழர்கள் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறான், டாஸ்மாகில் இவ்வளவு குடிச்சு சீரழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான், அவன் வேலை செய்ய வர்றது இல்லை எந்த கடைக்கும் ஹோட்டலுக்கும், வடக்கர்கள் தான் வந்து வேலை செய்ய வர்றாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா? இது ஒரு அரசியல். அவன் அவனுக்கு சமூக அறிவு வந்துருச்சு, அவன் 8 மணி நேரம் மேல வேலை செய்ய மறுக்கிறான், சம்பளம் அதிகமா கேட்கிறான். அப்ப முதலாளித்துவம் என்ன சொல்லுது? இவன் குடிச்சு சீரழியான், எப்பயும் டாஸ்மாக்ல விழுந்து கிடக்குறான், அதனால நான் வடக்கர்களை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சோ இப்படி ஒரு படைப்பு நம்ம வர்றப்ப அதுக்கு எதிராகவோ அந்த கருத்தையும் முன்வைக்கும். நாமளும் ஆமா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு நான் நம்புறேன். அந்த குரலை தான் ஒரு படைப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்க அரசியலை கூர்மையா பார்க்கணும். அப்படிதான் கரிகாலன் சாருடைய விமர்சனம், அந்த அரசியலை கூர்மையா பார்க்கணும். அதாவது அந்த திருட்டு பக்கம், அந்த அந்த அவர்கள் சொல்கிற அரசியல் பக்கம் நம்ம நின்று பார்க்க வேண்டும். ஆமா, டாஸ்மாக் காலில் தந்தோடனே தமிழர்கள்லாம் போய் குடிக்கிறாங்களே அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஸோ முதலாளித்துவ சமூகம் என்ன செய்யுதுன்னா, இவங்களை எல்லாம் வெளித்தள்ளிட்டு கொத்தடிமைகளை உள்ள கொண்டு வருது. அவனுக்கு சமூக நீதி இல்லை, சமூக அறிவு இல்லை, அவன் மெதுவா அதெல்லாம் வந்த பிறகு அவன் கேள்வி கேட்க வருவான். அது வரைக்கும் இவன் வாழ்ந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறது. கஷ்டப்பட்டு 8 மணி நேரத்துக்கு நம்ம போராடி ஒரு விஷயத்த நம்ம பெற்று இருக்கிறோம். இப்ப மெதுவா தமிழகம் முழுக்க அது நடந்துருக்கு. தமிழகம் முழுக்க திரைப்படங்களில், கவிதைகளில், எல்லாத்துலயுமே தமிழர்கள் ஒரு குடிகாரர்கள், பெருத்த குடிகாரர்கள். இப்ப தீபாவளி முடிஞ்சோடனே நீங்க தினத்தந்தியில பாத்தீங்கன்னா டாஸ்மாகோடைய வருமானம் இவ்வளவு அப்படின்னு அது போட்டிருக்கும். அது சப்கான்சியஸா உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா, தமிழர்கள் எல்லாருமே குடிகாரங்க, யார் வேலையே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொது இமேஜை உருவாக்கு. இந்த இமேஜ் தான் எளிமையானவர்கள் எல்லாருமே திருடர்கள்ங்கிற உருவாக்குற இமேஜ். எப்பயுமே திரைப்படங்கள்ல ஒருத்தர் திருடன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு யார சொல்றேன்னு தெரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை திருடன் 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 சொல்லிட்டே இருக்கும். எனக்கு பயங்கர வன்முறையா இருக்குங்க. ஏன்னா அந்த படம் குறைந்தது 5 கோடி ரூபாய்க்கு அந்த படம் தயாரிக்கப்படும். இந்த 5 கோடி ரூபாய் அவன் கையில வருங்க, அவன் சம்பளம் மாசம் 5,000 ரூபாய் இருக்கும். என்ன அதுல ஒரு 5% அவன் எடுத்தாதான் என்னையா? நீ 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நீ எடுக்க சொல்ற, இல்ல எடுக்க மாட்டாங்க. நான் வந்து அவ்வளோ
100% நல்ல ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துருக்கேன். அவங்க வேலை செய்கிறது தான் ஒரு படமே உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம். நம்ம ஒரு குறும்படம் எடுக்க வந்து அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் திருட அப்படின்னு நம்ம சொல்கிறது, நம்ம சினிமாக்குள்ள இருந்தே நம்ம சினிமா அவர்களை அடையாளப்படுத்துவதுக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு சாம்ராட் சொன்ன கருத்து மீது எனக்கு உடன்பாடு இல்லை. அவனுக்கு எளிமையானவனா இருந்திருக்கிறான், இருக்கட்டும், என்ன இப்ப எளிமையானவங்களா திருடுவானா? புக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவன் பொண்ணுக்கு, அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டுல இருப்பான், அவன் எல்லாம் திருடுறவன் தானா? இந்த மொத்த சமூகம் என்ன செய்யுதுன்னா, குரல் இல்லாதவன திருடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. குரல் இருக்கிறவன் எல்லாம் கோடி கோடியா, எனக்கெல்லாம் அந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப என்னையா திருட்டு அவனை போய் இப்படி டொமு டொமுன்னு போட்டு அடிக்கிறீங்களே, 100 கோடி கொள்ளடிக்கிறவன் ஜாலியா இங்க ஓடிக்கிட்டு இருக்கானே, அவனை விட்டுட்டு இவனை போட்டு சொத்து சொத்துன்னு அடிக்கிறே இருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. வருத்தமா இருக்கு. திருட்டு சம்பந்தமா நம்மளுக்கு இருக்கிற பார்வையதான் என்னங்க, எதுங்க திருட்டு? அழகா சொன்னாரு, பொது உடைமை சமூகத்துல பொருள் முதல்வாதம்னா என்ன அப்படின்னு இவ்வளவு தத்துவங்களை கையில வச்சுக்கிட்டு இன்னமும் திருட்டும் முதலாளித்துவம் வந்து கொண்டு வந்து நீ வந்து நம்பிக்கையா இரு, விசுவாசமா எனக்கு வேலை செய்ய, கீழே என் காலடியிலே விழுந்து கட அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் இந்த எளியவர்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போறோங்க? அதை சேர்ந்து ஒரு குறும்படம் சேர்ந்து அதை செய்யறப்ப எனக்கு அந்த படம் முடிகிறப்ப எனக்கு வருத்தம் தான் இருந்துச்சு. இந்த பேரன்பு ஒரு வெங்காயமும் எனக்கு வேணாங்க, இந்த அன்பே தேவலை, அந்த காசே தேவலைங்க, எளியவன் திருடுறான் இல்லைங்க. நீங்க எவ்வளோ எங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னென்னமோ சொல்லி அன்பை சொல்றீங்க, பேரன்பை சொல்றீங்க. நீ கணவர்கள் கூட மனைவி மேல நீ எவ்வா நீ வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கேங்கிறது அதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் தாங்க, அதெல்லாம் சேர்த்துக்குதான் செய்யணும். அந்த ஜெண்டர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் சேர்த்துதான் அந்த சுரண்டலை பேசிச்சுதான் செய்யணும். தொடர்ந்து சுரண்டலை பேசாமல் ஒரு சமூகம் மேலெழுந்து வரவே முடியாது. சோ நான் என்றைக்கும் சுரண்டலுக்கு எதிராக என் குரலை என்னுடைய மொழியில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கலைஞனாக எனக்குள் விதைக்கப்பட்ட விதை. அது நான் எங்க இருந்தாலும் என்னுடைய படங்கள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அசோக் சாம்ராட்டோட அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள். ஆனா அவருடைய கருத்துக்கு எதிராக நான் நிற்கிறேன். புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க அம்மாட்ட பேசுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் திருடிட்டான், அதை மீறி திருநோனுக்கு மேல அன்பு செலுத்த ஆட்டோல போறப்ப அவருக்கு அசும் வச்சு ஒரு அன்ப பேரன்ப செய்யற ஒருத்தரா அது போர்ட்ரேட் பண்ணப்படுது. அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இங்க ஒரு பொது புத்தியில ஒரு இது இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் நண்பர்லாம் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் போலடா, எல்லாரும் திருடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க திருடுறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஒரு படமாவும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் திருடுறாரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது இன்னமும் என்னை வந்து வேதனைக்குள்ளாது. பேரன்பே பிடிக்கலங்க நான், இல்ல யாரு மேல யாரும் பேரன்பே வைக்க வேணாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் பேரன்புக்கு எதிரானவங்க இல்ல, நான் சொல்றது நான் பேரன்புக்கு எதிரானவங்க. சக மனுஷன் சக மனுஷனா மட்டும் பாரு, அன்புலாம் செலுத்தாதப்பா, நான் வேலை செஞ்சா கூலி கொடுப்பேன், நானே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. எதுக்குப்பா என் மேல பேரன்பு வச்சு என் மேல அதிகார திணிச்சு என்னைய சுரண்ட? எனக்கு வேணவே வேணாம், சுரண்டவே என வேணாம்ப்பா, ஆளை உடுப்பா, நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேன்ப்பா. இதுதான் நான் சொல்ல வருது, அன்பே வேணாங்க. பேஸ்புக்ல எழுதுற பேரன்புலாம் வேணாம், ஆர்டின் சிம்பிளே எனக்கு வேணாங்க, மனித நேயம்னா ஒரு வெங்காயமும் வேணாங்க. ஏங்க கோவிட் வந்தப்ப இந்த வெள்ளம் வந்தப்ப யாரு யாருங்க அடிச்சு கையை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி நின்னாங்கல்லங்க, அதாங்க இந்த சமூகம். இந்த சமூகத்துல எவனும் திருடங்கிறவன் எவனுமே இல்லைங்க, யாருமே இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா அது மேல இருக்கிற ஒரு வர்க்கம் தான். அதை எப்போதும் நம் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு நல்ல டிஸ்கஷனா நான் இங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து வர்றவங்க வந்து அதை தொடரலாம். ஸோ அசோக் சாம்ராட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நன்றி நண்பர்களே.